போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப லஷாகவும் சம்ச்சுவஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப தைரியமாக டைரக்டர் வந்து டைரக்டட் பைன்னு போடாமல் ட்ரிப் பைன்னு போட்டிருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான். இது ஒரு புறவாழ்வில் இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு. ஒரு பீயிங் ஸ்டோன்டுனா எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்கேன், கொஞ்சம் தெரியும். ஒரு புதிய விதமாக புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்றைக்கி வர்றவங்க வர்றாங்க. இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். எல்லா கதைக்களங்களும் ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ளே புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் ஒரு சமூகத்தில் சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க, பட் இது வந்து யூஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே ஒழிச்சுக்கிருக்க ஒரு கலைஞன். அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு. நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு தடவை என்னை வந்து பார்த்தாரு. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், வெகு சீக்கிரத்தில் நான் வந்து பரத்தோட நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பிசாசு பரத்தோட தான் பண்ண வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் ஆக்சுவலி அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாடலில் வந்து அந்த ரெண்டு பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு. ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் மெட்ராஸ் அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப பாடல்கள் கேட்குறது கிடையாது, பட் இந்த பாடல் கேட்கும்போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த பாட்டை நான் நிச்சயமாக நான் கேட்பேன். என்னுடைய இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் திங். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நினைச்ச தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும். பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். பெரிய ஹீரோ தான், மீண்டும் அவன் வெற்றி வகை சுடணும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.